அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு முறையும் நம் பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுட்டு வந்துட்டு அந்த வகையில இன்றைய நாளும் ஒரு முக்கியமான நாளாக தான் அமைய இருக்கும் அது இறைவனுடைய அருளால் நிச்சயமாக ஒரு பயனுள்ள ஒரு மணி நேரமாக நிச்சயமாக இருக்க போகின்றது இன்றைக்கும் நம்மிடையே ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் 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 இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியோட நான் வந்திருக்கேங்க ஐயா நம்ம ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய ஆரம்பம் இப்போது களப்பணி செய்யணும் மக்களுக்கு சேவை செய்யணும் நினைக்கக்கூடியவங்களை நீங்க அவங்கள கை கோர்த்துக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நம்மளுடைய பயணம் எப்படி இருக்கு இந்த பயணம் மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன் தரக்கூடிய வகையில எதிர்காலத்தில் நீங்க திட்டமிட்டு இருக்கீங்க இதை பத்தி சொல்லணுங்க ஐயா அளவற்றாளனும் நீரற்ற அன்புடையவனும் அளப்பரிய அட்கொலையாளனும் எல்லையற்ற கருணையாளனமாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் திருப்பெயரால் மகத்துவமான நிகழ்ச்சியினை இறைவன் ஆசீர்வாதத்தால் துவங்குகிறோம் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உள்ளாகும் வணக்கம் 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 நல்லதே நடக்கும் பயணம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா அதாவது நான் எதையுமே திட்டமிட்டு செய்கிறதில்லை வாழ்க்கை அப்படின்னா திட்டமிடணும் எதிர்காலத்தை நினைக்கணும் யோசிக்கணும் அப்படின்லாம் நம்ம எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கான பயிற்சி வகுப்புகள் நிறைய நடந்துகிட்ருக்கு ஆனால் அந்த பயிற்சி வகுப்புகள் நடத்துகிற ஆளுங்க அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க கோயம்புத்தூரில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசிகிட்ருக்கேன் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா பணம் சம்பாதிப்பது எப்படி பணத்தை அப்படியே வந்து கொட்டு கொட்டுன்னு வீட்டில் கொட்ட வைக்கலாம் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சூட்சமங்கள் இருக்குது அதை செஞ்சோம்னா பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரங்கள் வருது ஆரம்பத்தில் நான் வந்து ஓகே நான் சேர்ந்து அதை என்னென்னு கற்றுக்கலான்னு சொல்லிட்டு நான் பேரெலாம் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது பணம் சம்பாதிக்கலான்னு சொல்கிறீங்க எல்லா சூட்சமும் தெரியும் அப்புறம் இதுக்கு 3000 ஃபீஸ் வாங்கணும் அப்போது நீங்களே பணம் சம்பாதிச்சிக்கலாமே நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் அப்போ அந்த கிளாஸ் கூட நான் போகல நான் அந்த கேள்விகள் எப்போயுமே எனக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும் திட்டமிடல் அப்படிங்கிறது நிறைய பேர் பண்ணுறாங்க ஏன் ஜெயிக்கிறது இல்லை நீங்கள் நாமக்கல் சைடு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான பஸ் ஓனர்ஸு லாரி ஓனர்ஸு எல்லாமே கரூர் சைடு பார்த்தீங்கன்னா யாருமே படிக்காதவங்க அதே மாதிரி கரூர் ஈரோடு அதே மாதிரி எடப்பாடி இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தறி போட்டிருப்பாங்க பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் யாரும் படிக்காதவங்க தான் கோயம்புத்தூர் பக்கம் போய் பாருங்கள் பெரிய பெரிய மில் ஓனர்ஸ் பாருங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மால்லாம் இருக்கு இல்லையா மால் கடைகள் எல்லாம் திருநெல்வேலியிலேருந்து வந்தவங்க தான் யாரும் படிக்காதவங்க தான் அவங்ககிட்ட தான் படித்தவங்களை பார்த்துட்ருப்பாங்க ஏன் சொல்கிறேன்னா ஒரு கமிட்மெண்ட் நமக்குள்ளே வரணும் அவ்வளோதான் ஒரே விஷயந்தான் கமிட்மெண்ட் அப்படின்னா ஜெயிக்கணும் அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் ஆழமாக நம்ம பதிவு வைக்கணும் இப்போ நமக்குள்ள கான்சியஸ் சப்கான்சியஸ் சூப்பர் கான்சியஸ்னு சொல்லிட்டு 3 மனநிலைகள் இருக்குது மேலோட்டமாக நாம் நினைக்கக்கூடிய நினைப்புகள் எண்ணங்கள் எல்லாமே கான்சியஸ் இப்போது ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து சனிக்கிழமை திங்கக்கிழமை அன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிங்க அப்படின்னு ஆர்த்தி இருக்காட்டேன்னா தெரியாது 3 நாளைக்கு முன்னாடி மதியம் சாம்பார் என்ன வச்சிங்க அப்படின்னா தெரியாது நிறைய நபர்கள் தொலைக்காட்சி பார்த்துட்ருக்காங்க ஒரு 70 வயசு ஆனவங்களாம் பார்த்து தான் இருப்பாங்க அவங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது தெரியாது மறந்து போச்சு 50 வருஷத்துக்கு முன்னாடி ரம்ஜான் என்னைக்கு என் மாமனார் திட்டார் அது திட்டார் நினைக்கும் பொழுது எந்த இடத்த வச்சு திட்டினார் என்ன திட்டினார் அப்போ என்ன கல் ட்ரெஸ் போட்டிருந்தபோது கூட தெரியும் ஏன்னா இது மனசில் ஆழமாக சப்கான்சியஸில் போய் பதியுது மேலோட்டமாக மனசில் பதியக்கூடிய எதுவுமே இறைவன் என்ன பண்ணுறாருன்னு ஒவ்வொரு லேயராக மறக்கடிச்சுட்டே வந்துட்டுருப்பார் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சோம்னு வச்சுக்கோங்களே வாழவே முடியாது இப்போ உதாரணத்திற்கு இப்போ யாராவது உங்களுடைய நண்பு வட்டாரமோ நட்பு வட்டாரமோ இல்லை வந்து சொந்தக்காரங்க இறந்து போயிருக்காங்களா போயிருக்கீங்களாங்க அழுதுங்களா ரொம்ப க்ளோஸா இல்லை ஆமாம் ரொம்ப நெருங்கிய நெருங்கிய சொந்தம் ரொம்ப அழுதுங்களா இப்போ அழுங்கள வருத்தம் இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு பாப்போம் முடியாது ஏன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த துக்கம் இப்போ படிப்படியாக குறைஞ்சிரும்
இறைவன் படைப்பாருங்க திரும்ப சொல்லிட்டேன், துக்கமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும், சந்தோஷமான தருணங்கள் நிறைய இருக்கும்ல. இப்போ அந்த சந்தோஷம் இருக்க பாருங்க மறைஞ்சிரும். ஏன்னா நமக்குள்ள அந்த துக்கத்தையும் சந்தோஷத்தையும் நிலைநிறுத்தி கொண்டோம் என்றால் மனசில் கவலைகள் முழுமையாக ஏற்பட ஆரம்பிச்சிடும், சிந்திக்கவே முடியாது. மேல் மனது போல் நடுமனது, அதாவது சப்கான்சியஸ் கிட்டத்தட்ட 30 மடங்குகள் பலமாக்க இதாக இருக்குது உடம்புல. மனசு இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மேலோட்டமாக நினைக்கிறத விட சப்கான்சியஸில் நம்ம நினைக்கும் பொழுது 30 மடங்கிலிருந்து மேற்கொண்டு அது 60-70 கூட போகலாம், அந்த அளவிற்கு பல மடங்குகளாக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. சரி, விஷயத்துக்கு வரேன். அப்போ என்னென்னா, எனக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் உருவாயிருச்சு. ஏன்னா நான் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு நான் சாக கிடக்கிறேன், எனக்கு டயபெட்டிக் இருக்குது, எனக்கு சளி இருக்குது, ஆஸ்துமா இருக்குது. எனக்கு வந்து கிட்டத்தட்ட 13-14 வயசுலேருந்தே எனக்கு ஆஸ்துமா, எனக்கு அதுக்கான மருந்துகள் நிறைய சாப்பிட்றேன் நான். ஸோ அதெல்லாம் இருக்கும்பொழுது எனக்கு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் நடந்து எனக்கு வலது கால் மேலே பஸ் எல்லாம் மேலே ஏறி உடம்புலாம் ஆகி சாக கிடந்து எங்கேயுமே குணப்படுத்த முடியாமல், அதற்கு பிறகு நான் வந்து இந்த இயற்கை மருத்துவத்தை நோக்கி, எனக்கு அப்போலிருந்தே எனக்கு வந்து இது மேலே பயங்கர ஈடுபாடு இருந்ததுனால நிறைய புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய பழக்கம் நிறைய உண்டு. தமிழ் வானோட புத்தகம் ஒன்று இருக்குது, இயற்கை மருத்துவம்னு சொல்லிட்டு, மிக அருமையான புத்தகம். அந்த புத்தகம்லாம் அப்போவே நான் வந்து நிறைய படிச்சுட்டு இருப்பேன், நிறைய புக்ஸ் படிக்கிற பழக்கம் எனக்கு அப்போலேருந்து உண்டு. அப்போது வந்து இதை நோக்கி நான் ஓட ஆரம்பித்து இது இயற்கை மருத்துவத்தில் என்னுடைய சர்க்கரையை ஆஸ்துமாவை குணப்படுத்திக்கிட்டேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, எனக்கு அடிப்பட்டு கிடக்கும்போது கிட்டத்தட்ட வந்து 1 வருடம் 2 வருஷம் ஆனால் கூட குணமாகாத எனது கால் 18 நாளில் வெளியே வந்தேன். நான் மார்த்தாண்டத்தில் வந்து நான் போய் பண்ணேன், அதே மாதிரி வந்து கோவில்பட்டியில் வந்து சங்கராபுரம் போகிற வழியில் ஒரு வைத்தியர் கற்றுக்கும்போது தான் இவ்வளோ அதிசயங்கள் நிறைஞ்ச இந்த மருத்துவத்தை நம்ம ஏன் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாக்கம் வந்து தான் இந்த மருத்துவமனைகளை வந்து உருவாக்க ஆரம்பித்தேன். அது ஏகப்பட்ட துரோகங்கள், விரோதங்கள், குழப்பங்கள், எனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு நிலை, பட் அதெல்லாம் மீறி தான் இன்றைக்கி வந்து 50 பிரான்ச்சஸ் நான் நோக்கி வந்தோம். என்ன காரணம்னா, ஆரம்பத்தில் எல்லோரும் போலையும் பணம் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அதுதான் எனது எண்ணமாக இருந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு ஒவ்வொருத்தருடைய மன வேதனைகள், துன்பம், துயரம், அந்த குழந்தைகள் வந்து குணமாகி வந்து அவங்க கதறக்கூடிய அந்த கதறல், ஆரம்பத்தில் வந்து நோயோடு இருக்கும்போது கதறத வேறு, குணமானதுக்கப்புறம் கதறுவாங்க, அது அந்த ஆனந்தத்தில் கதறக்கூடிய அந்த கதறல், அதெல்லாம் பார்க்கும் பொழுது பணத்தை தாண்டிய ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத கடவுள் எனக்கு உணர வச்சு இன்றைக்கு நான் எப்படி சிகிச்சை கொடுக்க ஆரம்பித்தேன்னா, இருக்கிறவங்கள்ட்ட வாங்கிக்கிறேன், இல்லாதவங்களும் உதவி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் குணப்படுத்த முடியாத வியாதிகள் என்பது எதுவுமே இல்லை, எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற நிலைக்கு நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன், நிறைய நபர்கள்ட்ட போய் கற்றுக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 135 டாக்டர்ஸ் நம்ம இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க, அரசு பதிவு பெற்ற மருத்துவர்கள், 1000 ஸ்டாஃப் இருக்குது, 50 பிரான்ச்சுக்கு மேலே இருக்குது. சட்ட ரீதியாக நம்ம வந்து முழுமையாக இந்த மருத்துவத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறத அந்த கட்டமைப்பு வந்து முழுமையாக நான் உருவாக்க ஆரம்பித்தேன். நானுமே சைக்காலஜிக்கலில் PhD நான் பண்ண ஆரம்பித்தேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். ஸோ இதெல்லாமே சேர்ந்தது. அதே மாதிரி தர்ம சிந்தனை, அந்த தர்ம சிந்தனையோடு நம்ம நிறுவனத்தை நடத்தும் பொழுது, வெறும் நீங்கள் ஒரு வியாபார நோக்கோடு நடத்துனீங்கன்னா அந்த நிறுவனம் காணாமல் போயிடும். எந்த நிறுவனம் தர்ம சிந்தனையோடு இருக்கிறதோ அந்த நிறுவனம் வந்து வளர்ந்துக்கிட்டே போகும். அதனால் இந்த நிறுவனம் இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணமும், இவ்வளவு நபர்கள் குணமாகிறதுக்கு காரணமும் நமது மக்களும் இறையும் தான். அதனால் இது நான் பெருசாலாக நான் ஒன்றும் பிளான் பண்ணல, நல்லதை நோக்கி போனேன், கடவுள் நல்லதை நோக்கி வந்து இழுத்துட்டு போயிட்டு நல்லதே கொடுத்தார், அவ்வளவுதான். நிறைய பேர்கிட்ட மக்கள் கேள்வி கேட்டு நான் பார்த்துருக்கேங்க, எல்லாருமே வந்து அது ஒரு கேள்வியாக தான் இருக்கும். ஆனா உங்ககிட்ட கால்ல வரும்போது மட்டும்தான் மனசுலேந்து கேட்பாங்க, அழுதுகிட்டே கேட்பாங்க, சந்தோஷமா பேசுவாங்க, உங்களுக்கு கிட்ட எனக்கு லைன் கிடைச்சதே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள பதிஞ்சிருக்கு நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனம் அப்படின்றது. எந்த ஒரு விஷயத்துல நம்ம மிக கவனமா இருக்கோம், வரக்கூடிய அந்த குணப்படுத்த வேண்டிய அந்த நோயாளிகளை நம்ம எப்படி பார்க்கிறோம், எப்படி அணுகிறோம் ஐயா? நம்ம மருந்தில்லாத ஒரு மருத்துவம், அதாவது இன்றைக்கி என்னென்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் 25 வருடங்கள் மருந்து மாத்திரைகளோடு போராடிட்டுருக்காங்க, எதற்கெடுத்தாலும் அறுவை சிகிச்சைகள். இப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் படிக்கிறீங்க, படிக்கும் பொழுது படிக்க முடியல, உடனே ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், உடனே கண்ணாடி மாட்டி விடுறாங்க, உடனே படிக்க முடியுது. நான் என்ன கேட்குறேன்னா, அங்கே கண் சரியாச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ ஒருத்தர் நடக்க முடியாமல் வராங்க, நான் வந்து உடனே அவர்கள் நடக்க வைக்கணும். நான் ஒரு கையில் ஒரு குச்சி இருக்குல்ல, குச்சை கொடுத்துட்டு நடந்து போ அப்படின்னா அது சரியாக இருக்குமா? அதுவும் கலர் கலராக குச்சி,
இப்போ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்க? ரெட்டு. சிகப்புல குச்சி வச்சுக்கோ, பச்சை கலர் பச்சை கலர் வச்சுக்கோ. உண்டா இல்லையா? இதே தான் கண்ணு தெரியல அப்படின்னா கண் பார்வையை நம்ம திரும்ப கொண்டு வரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்ணாடிங்கிற குச்சை கையில் கொடுத்து அனுப்புகிறோம். அப்போ அங்கே கண் சரியாகலை. கண்ணா வந்து அந்த கண்ணாடி என்ன பண்ணுதுன்னா அந்த கண்ணில் குறைகள் இருக்கு இல்லையா, அந்த குறைகளுக்கு ஏற்ப எக்ஸ்ட்ரா லென்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் முன்னாடி, அவ்வளோதான். அது என்ன நடக்குது அப்படின்னா நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 3D வியூ கிடைக்கும், 3D கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா 2D தான் வரும். இருக்க இருக்க கண்ணாடி சைஸ் கூடுதுங்களா கண் பார்வை கூடுதா? கண்ணாடி சைஸ் தான் கூட்டிகிட்டே போகுது. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ பார்வை குறைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். பார்வை குறைஞ்சிட்டு இருக்கு. அப்போ இதே மாதிரி தான் உடம்புல எல்லா உறுப்புகளுக்குமான விஷயமா இருக்கு. இப்போ வந்து ஒரு ஸ்மெல் தெரியல அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா இது ஆப்ரேஷன் பண்ணுறோம். டான்சில் வீங்கிருச்சு குழந்தைகளுக்கு இன்றைக்கி நிறைய உருவாகிறதுக்கான டான்சில் பிரச்சனைகள், உடனே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுறோம். ஆனால் அறுவை சிகிச்சைக்கு பிறகு அந்த குழந்தைகளினுடைய வீரியம் பலம் என்பது ஒட்டுமொத்தமாக பால்படுத்தப்பட்டு விடும். அப்போதைக்கு நம்ம வந்து கூட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணிடுறோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் வளர வளர அந்த குழந்தைகள் பருமனாக ஆரம்பிச்சிடும். நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா குண்டாக இருப்பாங்க. இப்போ நார்மலாக இருக்க குண்டு வேறு, வயிறு தொப்பையாக இருக்கும், அது வேறு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அப்படியே இந்த சைஸில் போயிடுவாங்க. பெண்கள் போல் அவங்க மார்பகங்கள்லாம் மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம். நீங்கள் இப்போ வயிற்றில் பிரச்சனைனா ஆப்ரேஷன் பண்ண எடுக்கிறோம், முட்டுனா முட்டை மாற்ற சொல்கிறோம், நம்ம கிட்னி கலர்னா ஆப்ரேஷன் பண்ணுறோம், அப்பண்டிஸ் வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுறோம், பைல்ஸு கட் பண்ணி தூக்கி போட்டுறோம். உடம்புல எந்த உறுப்பாக இருந்தாலும் அறுவை சிகிச்சை செய்து நீக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ கர்ப்பப்பையில் கட்டி அப்படின்னா கர்ப்பப்பையை கட்டி கரைக்கணுமா, கர்ப்பப்பை தூக்கி போடணுமா? பொதுவாக எல்லாரும் கர்ப்பப்பையை தான் எடுக்க சொல்கிறாங்க. இல்லை மற்றவங்களை விடுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் கேட்குறேன். கட்டி தான் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ உங்கள் குழந்தை இருக்கு, இப்போ உங்கள் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன மாதிரி தெரியாது, ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப எங்காக இருக்கிறதுனால நான் தான் பரவாயில்ல தொலைக்காட்சி சொல்லிடுறேன். நான் உங்கள் பையன் சின்ன குட்டி பையன் எல்லாருக்கும் தெரியுங்க, 5 வயசு ஆகுதுன்னு நிறைய பேர் ஏஜ் சொல்ல மாட்டாங்களா, அதுக்காக சொல்ல வந்தேன். நான் பரவாயில்ல இவ்வளவு கெத்தாக இருக்கீங்க. குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த குழந்தை எரிச்சல் படுது, அட்வைஸ் பண்ணுறாங்கிறதுக்காக அந்த தாத்தா பாட்டியை வந்து போட்டு தள்ளுற மாதிரி தான். நான் சொல்கிறது என்னென்னா கர்ப்பப்பையில் கட்டி வருது, அந்த கர்ப்பப்பை தான் உயிராற்றல். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அதாவது இறைவன் இருக்கக்கூடிய இடம் கருவறை, குழந்தை உருவாகக்கூடிய இடம் கருவறை. இந்த ரெண்டு இடமுமே மிக முக்கியமானது, போற்றத்தக்கது. இந்த கருவறையை நாம் பால்படுத்தும் பட்சத்தில் ஒட்டுமொத்த உடம்புமே ஆரோக்கியத்தை இழந்துடும். காலேஜ் கிட்ட பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் மஞ்சுளா, நான் மதுரை கேஸ் கால் பண்றேன் மேம். மஞ்சுளா மேம், உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம் சார், காத்துட்டு இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம். வணக்கம் டாக்டர், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எனக்கு டெல்லியா சார், தைராய்டு ஹைப்பர் தைராய்டு. சரி. செகண்ட் பேபி பிறந்ததுல இருந்து இருக்கு எனக்கு, ஆனா இது வரைக்கும் நான் எனக்கு ஷிஃப்ட் ஆகல. ஹோமியோபதி மாத்திரையும் எடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா. ஆனா வெயிட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதே தவிர எனக்கு எதுவும் குறையவும் இல்ல, தைராய்டும் குறையுது டாக்டர். சரி, நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் நீங்க செக் பண்ணவே வேண்டாம், பார்க்கவே வேண்டாம். உங்க உணவுல பச்சை வெண்டைக்காய் இருக்கு இல்லையா? சாதாரண சிம்பிளாக சொல்கிறேங்க, சாப்பிட்டு பாருங்க. வெண்டைக்காய் வந்து தினமுமே காலையில் 2 வெண்டைக்காய், சாயங்காலம் 2 வெண்டைக்காய் இதை சாப்பிட்டு வாங்க. இரவு படுக்கும் பொழுது வெற்றிலை வாங்கிக்காங்க, கருப்பு வெத்தலை. நம்ம வெத்தலை குண்டு வெத்தலை இருக்கு இல்லையா? வெற்றிலையுமா வெத்தலை? வெத்தலை வந்து 2 வெத்தலை எடுத்துக்கோங்க. அதில் சுண்ணாம்பு மட்டும் தடவிக்காங்க, பாக்க வேண்டாம். லேசா தடவிட்டு அதை வந்து தினமுமே இரவு படுக்கும் பொழுது நல்லா மென்று சாப்பிட்டு வாங்க. 2 வாரம் கரெக்டாக 14 டேஸ் சாப்பிடுங்க. நெல்லிக்காய் ஜூஸ், சின்ன நெல்லிக்காய் அது வந்து எடுத்துக்கோங்க. எலுமிச்சம் ஜூஸ் நிறைய சாப்பிடுங்க. 14 டேஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் அடுத்த சனிக்கிழமை, வர சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை கூப்பிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்காக செக் பண்ணுங்க, இதுக்கு மேலே செக் பண்ண வேண்டாம். அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு கூப்பிட்டு ஆர்த்திட்டு சொல்லுங்க, சரியா? தண்ணீர் அப்படிங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்தமாக நிறைய குடிக்கிறோம், அதுவே முதல்ல தவறு. தண்ணீர் அப்படிங்கிறது தாகம் எடுக்கும் போது மட்டும்தான் குடிக்கணும். எப்படி பசிச்சா சாப்பிட்றோமோ அதே போல தாகம் எடுக்கும் போது தண்ணீர் குடிக்கணும், இதுதான் முறை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன முறைகளை வந்து எலுமிச்சை ஜூஸ் வந்து தோலோட மிக்சியில் அடித்து சார் எடுத்துகிட்டு அந்த ஜூஸ் குடிக்கணும்.
நீங்கள் வந்து அஸ்கா சக்கரை போடக்கூடாது, வெல்லம் இல்லாத்தான் தேன் கலந்து அந்த ஜூஸ் சாப்பிடணும். அதே மாதிரி வெற்றிலை வந்து வெறும் சுண்ணாம்பு மட்டும் வச்சு நீங்கள் சாப்பிட்டு வரணும். நெல்லிக்காய் ஜூஸ் சின்ன நெல்லிக்காய் கிடைச்சா சாப்பிடுங்க, இல்லை பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் வாங்கி வச்சு நல்லா சாப்பிட்டு வாங்க. வெண்டைக்காய் வந்து உங்கள் உணவில் பச்சையாக அதிகமாக எடுத்துக்கணும். அதே போல் இன்னொரு விஷயம் எடுத்துக்கணும், பீக்கங்காய். பீக்கங்காய் வந்து பச்சையாக சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் மேலே தோலை செவிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடலாம். நீங்கள் எதுவுமே நீங்கள் உப்பு கூட போட வேண்டாம், நீங்கள் சாப்பிட்டு மட்டும் பாருங்கள். அப்படியே அதுக்கப்புறம் நீங்கள் பொரியல பண்ண மாட்டீங்க, அப்படியே அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. இதை மட்டுமே போதுங்க, வேறு எதுவுமே வேண்டாம். சும்மா கரெக்டாக இதை மட்டும் அதிகமாக எடுத்துக்கங்க. சாப்பாட்டு அளவு நீங்கள் குறைச்சிக்கோங்க, அதாவது இட்லி தோசை சாப்பாடு அளவெல்லாம் குறைச்சிக்கோங்க. சாப்பாட்டில் சீரக சம்பா சாப்பிட்டு பழகுங்க, மற்ற இந்த பொன்னி அரிசி அதெல்லாம் வேண்டாம், சீரக சம்பா சாப்பிடுங்க. ஏன் சீரக சம்பா அரிசி சாப்பிட சொல்கிறோம் அப்படின்னா, சீரக சம்பா சாப்பிடும் பொழுது மலச்சிக்கல் அப்படிங்கிறது வராது. நீங்கள் மற்ற அரிசி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கல் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். சீரக சம்பா வந்து சீரக சம்பா மாப்பிள சம்பா அரிசி அந்த அரிசி கார் அரிசி கருங்குருவி அரிசி இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மலச்சிக்கலை உண்டு பண்ணாது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த பொன்னி அரிசி சாப்பிட்டு பழகிறதுனால அதே போல் வந்து இந்த அரிசி இருக்கும், சீரக சம்பா இருக்கும், அதே டேஸ்ட்டில் இருக்கும், வாசனையாக இருக்கும். வந்து அதுவும் பச்சரிசி தான் சாப்பிடணும், புழுங்கரிசி வேண்டாம். தயவுசெய்து புழுங்கரிசி சாப்பிடக்கூடாது, பச்சரிசி தான் சாப்பிடணும். ஸோ இதை மட்டும் சாப்பிட்டு வாங்க. கண்டிப்பாக 14 நாட்கள் கழித்து நம்ம ஆர்த்திக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நிச்சயமாக நானும் வந்து ஒரு நேர்மறையான பாசிட்டிவ் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 2 வாரம் அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் நம்ம வந்து சந்திக்கலாம். அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலரும் இருக்காங்க, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்து, கண்டிப்பாக அந்த தைராய்டு பேஷண்ட்டுக்காகவே கண்டங்கத்திரி அப்படிங்கிறது நமக்கு நாட்டு மருந்துகள் கிடைக்கும், கண்டங்கத்திரி ஜூஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த கண்டங்கத்திரி ஜூஸ் கிடைச்சாலும் நீங்கள் சாப்பிட்டு வாங்க, ரொம்ப பலன் வந்து உடனடியாக கிடைக்கும். நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க தைராய்டு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்றலாம் இல்லைங்களா? எல்லோருக்குமே ஒரு நல்ல தகவல் கிடைச்சிருக்கு, நோட் பண்ணி வச்சு கண்டிப்பா அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஒரு காலர், வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். செஞ்சிவட்டம் ஆலம்பி கிராமம், பாபு மேடம். பாபு சார், பதட்டம் இல்லாம நிதானமா உங்களுடைய கேள்விகளை சார் கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். 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 வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்றேன் ஐயா. போன வாரம் பேசினேன், இடுப்பு வலிக்கு மருந்து கேட்டேன், அது கொஞ்சம் இப்ப பாதி அளவு குறைஞ்சிருக்கு ஐயா. நான் அதே ஃபாலோ பண்றேங்க ஐயா. ஓகே ஓகே ஐயா. எங்க மாமாவுக்கு வந்து எதை சாப்பிட்டாலும் தொண்டை அடைக்குதுன்றாரு ஐயா. சாப்பிடலாம்னு சொல்லுங்க. இது என்ன இல்ல சார், சும்மா வெறுமனே இருந்தாலும் அவர் மாதிரி தண்ணி குடிச்சாலும் அடைக்குதுன்றாரு. வயசு வந்து 60 வயசு இருக்கு ஐயா. ஐயா ஒரே விஷயம் தான், தொண்டை அடைக்குது அப்படின்னாவே என்ன அப்படின்னா வயிறு வந்து முழுமையாக சரியில்லைன்னு அர்த்தம். குப்பமணி சாறு வந்து ஒரு ஸ்பூன், விளக்கெண்ண ஒரு ஸ்பூனு, வேப்ப எண்ணெய் ஒரு ஸ்பூனு. குப்பமணி வந்து அங்க கிராமங்கள்ல கிடைக்கும், அவ்வளவுதான். இந்த மூணையும் காலையில ஒரு ஸ்பூன் எந்திரிச்ச உடனே ஒரு 5-5.5 மணிக்கு எந்திரிச்சிடணும், அதை குடிக்க சொல்லுங்க. இரவு படுக்கும் பொழுது ஒரு 1/2 ஸ்பூன். அதை நான் சொல்றது என்ன, பாதி அளவு. இது வந்து ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு காலையில 3 ஸ்பூன் வந்துடும் காலையில், அது குடிச்சிடணும். இரவு நேரத்துல படுக்கும் பொழுது 1/2 ஸ்பூன் போடணும், 1/2 ஸ்பூன் தான் வரும். ஆ சரிங்க. இது குடிக்க சொல்லுங்க. சரிங்க. கரெக்டா வந்து இப்போ இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு நைட்ல இருந்து ஆரம்பிங்க. சரிங்க. இன்னைக்கு நைட் சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு காலைல ஒரு முறை. சரிங்க. மறுபடியும் புதன்கிழமை ஒரு முறை. சரிங்க. ஆமா அவ்வளவுதான். மறுபடியும் என்ன பண்றீங்கன்னா வெள்ளி சனிக்கிழமை நைட் போட்ட சாப்பிட்டா போதும், காலைல தேவையில்லை. சரிங்க. ரெண்டே டோஸ் தான். சரிங்க. சாப்பிட்டுட்டு ஆர்த்திட்டு அப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்கிட்ட. சரிங்க ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. இதோட நான் உங்க கையில 3 அடி பேசுறேன். இறைவனுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி ஐயா. ரொம்ப கூட நன்றி ஐயா. சொன்னாங்க
ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கேள்வி கேட்கும் பொழுது அதற்கான சரியான விடை கிடைச்சிருச்சு அப்படின்ற மகிழ்ச்சி இருக்கும். ஆனா இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் விடை மட்டும் இல்லங்க, எங்களுக்கு நிவாரணமும் கிடைச்சிருச்சு. நான் அதுக்கு நன்றி சொல்றதுக்காக இன்னைக்கு நான் கால் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு நேரம் பேசும் பொழுதும் இந்த தகவலை நான் 10 பேருக்கு சொல்லியிருக்கேங்க, அவங்களும் பலனடைறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமும் உண்மையிலே நிகழ்ச்சி செய்வதற்கான ஒரு மன திருப்தியை கொடுக்குது. அதற்கு இந்த நிகழ்ச்சிக்கும் தொலைக்காட்சிக்கும் ஐயாவிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இப்போது ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஐயோனாலும் வராது அம்மனாலும் வராது. ஒரு பல் வந்து பிடுங்கிட்டீங்க, பல் வலிக்குதுன்னு 50 ரூபா 100 ரூபா கொடுத்து பல் பிடுங்குறீங்க, 50 கோடி கொடுக்கணும், திரும்ப பல் வருமா? வராது. பல்ல பிடுங்கினாவே உடம்புல இருக்கிற எல்லா விதமான எலும்புகளும் பாதிக்கப்படும். நான் பலமுறை சொல்லிகிட்டே இருக்கேன், எவ்வளோ பெரிய பல் வலி வந்தாலும் சரி உடனடியாக ஒரு 2 நாளில் பல் ஃபுல்லாக வலித்தாலும் 2 நாளில் சரி பண்ணிக்க முடியும். இப்போது பல் வலி அப்படிங்கிறது நமது உடம்பில் கணையம் சார்ந்தது, சிறுநீரகம் சார்ந்தது. பாருங்கள், டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு பல் வந்து ஆட ஆரம்பிச்சிடும், பல் வலி வந்துடும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பல்லை பிடுங்கிட்டு பல்லை தான் கட்டுவாங்க. பற்கள் என்பது முழுமையாக நம்ம சிறுநீரகத்தோடு சம்மந்தப்பட்டது, கல்லீரல் மண்ணீரலோடு தொடர்புடையது. நம்ம உடம்புல எல்லாம் அதே மாதிரி தான். இப்போ முதுகு ஆப்ரேஷன் நம்ம பண்ணுறோம், முதுகு ஆப்ரேஷன் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு அந்த இன்னும் பலவீனங்கள் அதிகமாகி லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு தயார், ஆனால் தீர்வு அப்படிங்கிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வெட்டக்கூடியது 2 தான், 1 முடி 1 நகம். இப்போ அந்த தோழர் வந்து பார்த்தீங்கன்னா ஆலங்குளத்துலேருந்து பேசினார் இல்லையா நண்பர், இப்போ அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் இல்லாமல் அந்த வலிகளை போக்குவதற்காக நம்ம சொன்னோம் இல்லையா, எனக்கு அதுதான் எனக்கு திருப்தி. எனக்கு அதாவது வலிகள் போக்குறதுக்கு சாதாரணமாக ஒரு மருந்து சொல்வது என்பது வேறு, அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்த விதமான நிவாரணமும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதம் நிவாரணமும் கொடுக்கறது தான் அந்த நிகழ்ச்சியோடைய சிறப்பு. எந்த விதம் அறுவை சிகிச்சை இல்லாமல் எளிமையாக நம்ம சரி பண்ணிக்க முடியும். நீங்க டான்சல்லாம் ஆப்ரேஷன் பண்றாங்க இல்லையா, சும்மா 2 நாள் சரி பண்ணிடலாம். அதான் நீங்க முதுகுன்னு சொன்னதாங்க ஞாபகம் வருது, இந்த ராஜத்திலவை அப்படின்ட்டு ஒரு கட்டி இருக்கு, நேயர்கள் கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இது வந்து முதுகுல மட்டும்தான் வருங்களா இல்ல வேற ஏதேனும் இடத்துல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதை பத்தி ஒரு விளக்கம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ராஜத்திலவை கிடையாது, ராஜப்பிளவை. ராஜப்பிளவை பிளவை கட்டி பேர் ராஜப்பிளவைன்னு பேரு. இந்த ராஜப்பிளவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தோள்களுக்கு அடியில உருவாகக்கூடிய ஒரு கட்டி. இது ஏன் எல்லா பக்கமும் வரும், பட் முதுகு பகுதிகளில் அதிகமாக, முதுகு பகுதிகளில் இந்த இக்கல் பகுதிக்கு பின்னாடிலாம் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். என்ன காரணம்னா ஒட்டுமொத்த நமது சக்தி ஓட்ட பாதை என்னென்னா நமது முதுகு தண்டுவடத்தில் தான் நமக்கு இருக்குது. நீங்கள் நம்ம உடம்புல 7 சக்திகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த 7 சக்திகளுமே ட்ராவல் பண்ணக்கூடிய இடம். அதே மாதிரி அறிவியல் பூர்வமாக பார்த்திங்கன்னா மூளையிலிருந்து எல்லா உறுப்புகளுக்குமே வந்து சக்திகள் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரத்த நாளங்கள், நரம்புகள் பிரியுது இல்லையா, இப்போ மூளையிலேருந்து இந்த இடத்துக்கு அப்படியே வருது, அப்படியே ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு பிரியும், பிரிஞ்சு உள்ளே வரும். இப்போ இதயத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிய ஆரம்பிக்கும், நுரையீரலுக்கு பிரிய ஆரம்பிக்கும், ரத்த நாளங்கள்லேருந்து எல்லாம் அங்கிருந்து தான் எல்லாம் முழுமையாக பிரிய ஆரம்பிக்கும். ஒட்டுமொத்த உடம்புடைய முதுகெலும்பு சொல்கிறோம் இல்லையா, இந்தியாவுடைய முதுகெலும்பு கிராமங்கள் நம்ம சொல்கிறோம், முதுகெலும்பு தான் நமக்கு ஒட்டுமொத்தமாக நமக்கு எல்லா விதமான ஆற்றலும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சுகப்பிரசவத்துக்கு முதுகெலும்பு தான், நாம் நினச்சிட்ருக்கோம் கர்ப்பப்பை அப்படின்னு. சுகப்பிரசவம் நடக்கணும்னா முதுகெலும்பு, கார்கிஸ்னு ஒரு எலும்பு இருக்குது நம்முடைய முதுகெலும்பில், கடைசியில் ஒரு எலும்பு இருக்கும், அது இவ்வளோ பிரசுதாக இருக்கும். அந்த எலும்பு எந்த விதத்திலும் பயன்படாதுன்னு நீங்கள் அறிவியல் சொல்லுது. ஆனால் நபிகள் பெருமகள் என்ன சொல்கிறாருன்னா அந்த கார்கிஸ் எலும்பு அப்படிங்கிறது அதுதான் உயிர் அப்படிங்கிறார். நம்ம உயிரை பற்றி பேசும்போது அதெல்லாம் நான் வருவேன், டாப்பிக்குள்ளே வருவேன். சரிங்க, அதுதான் அந்த எலும்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு செர்விக்கிறப்ப இருக்கும் இல்லையா, அந்த கர்ப்பப்பையை குழந்தை பிறக்கும்போது அதை விரித்து கொடுக்கும், அந்த விரித்து கொடுக்குற வேலையை அது பண்ணும். அப்போ அந்த முதுகு எலும்பு தான் ஒட்டுமொத்த இயக்கமே நமக்குள்ள. அப்போ அந்த முதுகு எலும்பில் பலவீனம் ஏற்படுவது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அதே போல் வந்து செரிமானம் முழுமையாக இல்லாமல் இருப்பது, உடம்பில் எப்போவுமே ஒரு பாரத்தன்மையோடு இருக்கிறது, உடம்பு ஃபுல்லாக வலி இருக்கும், எல்லா பக்கமும் வலி இருக்கும், செரிமானம் இருக்காது, மலச்சிக்கல் இருக்கும், மோஷன் போனால் கூட பாதி போன மாதிரி தெரியும், பாதி போகாது உங்களுக்கு.
ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் நிறைய இருக்கும். குறிப்பாக தூக்கம், அதுதான் மிக மிக முக்கியம். அப்போது இது என்ன நடக்குது அப்படின்னா, உள்ளுக்குள்ள அந்த வெப்பத்தன்மை இருக்கு இல்லையா, அந்த வெப்பத்தன்மைகள் முழுமையாக வெளியேறியாகணும். உடம்புல வெப்பத்தன்மை வெளியேறுவது என்பதை பார்த்திங்கன்னா எங்கே வெளியேறும் அப்படின்னா, தோள்கள் வழியாக தான் உங்களுக்கு முழுமையாக வெளியேறும், கண்கள் வழியாக வெளியேறும், காலில் வெளியேறும், தலையில் வெளியேறும். இப்போது பெண்களுக்கு ஏன் பாத வெடிப்பு இருக்குன்னா, இந்த வெப்பம் பெண்களுக்கு பாதம் வழியாக வெளியே போகும், அதனால தான் கால் வெடிப்பு. ஆண்களுக்கு இந்த வெப்பம் தலை வழியாக போகும், அதனால தான் சொட்டை. ரெண்டு விஷயம் இருக்கு. அப்போ இந்த வெப்பங்கள் வந்து அவங்க முழுமை அடையாதனால கொப்பளங்களாக மாறுது, கட்டிகளாக மாறுது. இதை நம்ம விடக்கூடாது உண்மையிலே. என்ன காரணம்னா, இது ஒரு மோசமான நிகழ்வாக மாறும். நான் நெகட்டிவாக பேச விரும்பல, வேண்டாம். அது தீர்வுக்கு மட்டும் நம்ம போயிடலாம். நம்ம என்னை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து அதை பயப்படுத்துகிற வேலை நம்ம இடம் கிடையாது. அத்திப்பழம் இருக்கு இல்லையா, அத்திப்பழம் கண்டிப்பாக உணவில் ஒரு ரெண்டு பழம், காலையில் ரெண்டு இரவு ரெண்டு கண்டிப்பாக சாப்பிட்ணும். அத்திப்பழம் தான் இதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான உணவு. அதே அத்திப்பழத்தை அரைச்சி பத்து போடணும், அது மேலே இரவு போடும்போது பத்து போடணும். நெய் இருக்கு இல்லையா, ஒரிஜினல் நெய், ஒரிஜினல் நெய் வாங்கி அந்த கட்டி மேலே தடவணும். சப்போஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடிஸ் இருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, ஒரு 2 மினிட்ஸ் ஆகும், நீங்கள் நடுவுக்கு பிரேக் வந்துடாதீங்க, வேலைக்கு போகிறாங்க, இல்லை ஜென்ஸ் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா நெய் மட்டும் தடவினா போதும். ஏன்னா இப்போ இந்த பத்து போட்டு போனோம்னா வந்து அது அசிங்கமாக இருக்க முடியாது. சும்மா ஜஸ்ட் கிளம்பும்போது பகலில் நெய், ஒரு நல்ல நெய்யை ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கணும், அப்பப்போ தடவிக்கணும், நெய் மட்டும் தடவிட்டே வரணும். இரவு நேரத்தில் படுக்கும்போது அத்திப்பழத்துடைய அந்த பத்து வந்து போட்டு வரணும். ஒரு முத்திரை ஒன்று கூட சொல்லித்தரேன். அந்த முத்திரையை வந்து பயன்படுத்தும் பொழுது அந்த கட்டிகள் உடைய ஆரம்பிக்கும். அதுவே உடைஞ்சி உள்ளிருந்து மேலோ மேலோட்டமாக இருக்காது, உள்ள ஆழமாக இருக்கும். ஆழத்திலிருந்து அது வேர்கள்லாம் வெளியே வந்துடும். இன்னும் சொல்ல போனால், நான் திரும்ப பயமுறுத்தக்கூடாதுங்கிறதான் நான் சொல்லலை, இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய அவசியத்துக்கு வந்துட்டேன். நான் கேன்சர் அப்படிங்கிறதும் இது ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. முழுமையாக பரவ ஆரம்பிச்சிடும், பெருசாக ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப கொடுமையான நிலவை. ஒரே ஒரு முத்திரை, இது கொஞ்சம் தம்பி கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்க முடியுமா, க்ளோஸ் வைக்க காமிக்க முடியுமா, கேமரா மட்டும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கையில் நம்ம இந்த விரல் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம நெருப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாம் இந்த ஆட்காட்டி விரல் அப்படிங்கிறது உங்களுக்கு காற்று சக்தி, இது ஆகாய சக்தி, இது மண் சக்தி, இது நீர். இதுதான் பஞ்சபூத சக்திகள், நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம். இந்த ஐந்து சக்திகள் தான் நம்மளை ஒட்டு மொத்தமாக இயங்கிட்டுருக்கு. இது முத்திரைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த முத்திரைகளை பயன்படுத்தி எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியும். நான் பல நிகழ்ச்சிகளில் நான் ஒவ்வொரு முத்திரையும் சொல்லியும் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கட்டிக்காக ஒரு முத்திரை சொல்கிறேன் நான். இந்த கட்டிக்கு மட்டுமில்ல, உடம்புல இந்த கொழுப்பு கட்டி இருக்கு இல்லையா, எல்லா கொட்டிகளுக்குமே இந்த முத்திரை பொருந்தும். ஆண்களாக இருந்துச்சுன்னா வலது பக்கம், பெண்களாக இருந்துச்சுன்னா இடது பக்கம். இப்போ நான் வந்து வலது பக்கம் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இந்த விரல் மட்டும் மேலே நெட்டிக்கணும். பாருங்கள், என் விரல் கொஞ்சம் மலைஞ்ச மாதிரி இருக்கும், அதனால் வந்து வச்சுட்டு நீட்டிக்கணும். அவ்வளோதான், மேலே இந்த விரலில் வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும், இந்த விரலில் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். உள்ளுக்குள்ளே காற்று போகக்கூடாது, காற்று போகாமல் இந்த நெஞ்சு பகுதியில் உட்காந்துட்டு நேராக உட்காந்துக்கணும். நேராக உட்காரணும், முதல்ல நேராக, இப்போ நேராக உட்காந்துட்டு மூச்சை நல்லா உள்ளே இழுத்து மூச்சை நல்லா கவனிச்சுட்டு இந்த முத்திரையில் மட்டும் நீங்கள் லேசாக ஒரு நிமிடம் கூட போதும், அதுக்கு மேலே கூட தேவையில்லை. ஒரு நிமிடத்துலேருந்து 2 நிமிடங்கள் காலை மதியம் இரவு இந்த பொசிஷனில் அவங்க உட்காரணும். அவங்களால வந்து கட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு 5 நிமிடம் கூட உட்காரலாம், தப்பு இல்லை. இந்த அதுக்கு மேலே உட்கார முடியாது. பாருங்கள், சாதாரணமாக நம்ம இந்த முத்திரைன்னு சொல்கிறோம், அதுக்கு மேலே உட்கார முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, வேர்க்க ஆரம்பிச்சிடும், வெப்பத்தன்மை உடம்புல உருவாக ஆரம்பிக்கும். வெப்பத்தன்மை உடம்புல உருவாக ஆரம்பிக்கும். அந்த வெப்பம் முழுமையாக அதிகரித்து உடம்புல தேவையில்லாத கட்டிகள் எங்கெங்கே இருக்கிறதோ எல்லா கட்டிகளும் கரைய ஆரம்பிக்கும். கால்ஸ் வேண்டாம், இதை முடிச்சிடறேன் நான். ஆமாம், இல்லை கால்ஸ் வந்துச்சுன்னா டைவர்ட் ஆயிரும். உடம்புல எங்கெங்கெல்லாம் கட்டி இருக்கோ அந்த ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ சளி இருக்குது, இப்போ நம்ம இன்றைக்கி கொரோனா காலம், இன்றைக்கி ஆக்சிஜன் பற்றாக்குறை இவ்வளோ இருக்குது இல்லையா, இந்த முத்திரை அதி அற்புதமாக வேலை செய்யும்.
ஏன்னா வெப்பத்தன்மை உடம்புல ஏற்பட்டு அந்த நுரையீரக்கூடிய சளிகளை கரைத்து மோஷன் வழியாகவும் யூரின் வழியாகவும் போகும். நீங்கள் அப்படியே பார்க்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு மூன்று வேலை செஞ்சால் கூட போதும். ஒரு நாளைக்கு மூன்று வேலை, மூன்று வேலை, அதுக்கு மேலே செஞ்சால் நல்லது தான், பட் அட்லீஸ்ட் மூணு வேலை. கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்குல்ல, அது பெண்கள் படக்கூடிய பாடு வந்து இதுதானே, சாக்லேட் கட்டி இருக்கு, அந்த கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கட்டிகளை கரைப்பதில் மிக முதன்மையானது இந்த முத்திரை, லிங்க முத்திரைன்னு பேர். உடம்புல கொழுப்பு கட்டிகள் எங்கே இருந்தாலும் அந்த கட்டிகளை கரைப்பதில் மிக முதன்மையானது இந்த முத்திரை. அந்த தம்பி யாரோ கேட்டாங்க இல்லையா, ராஜ பிளவை, தலைவை கிடையாது, ராஜ பிளவை, அந்த கட்டியை முழுமையாக கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும். அது உடையும், ஆக்சுவலாக பயந்துடக்கூடாது. என்னடா அது மறையுன்னு சொன்னாங்க, மறையாது, உள்ளே வெளியே வரும், உங்களுக்கு வெளியே வரணும் இல்லை, உள்ளே போய் மறைஞ்சு உள்ளே போயிடணும் இல்லை. அப்போ என்னென்னா அந்த முதுகு தண்டு வடத்தில் வந்து அந்த உள்ளுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கும், வேரோடு வெளியே வந்துடும். எவ்வளோ அதிசயம் பாருங்கள், அற்புதம். அதாவது எளிமையாக நம்ம சொன்னோம்னா யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறோம், அதான் கஷ்டமாக இருக்குது எனக்கு. அப்போ உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இந்த முத்திரையை அவங்க பயன்படுத்தணும். அதே மாதிரி இன்றைக்கி நோய் எதிர்ப்பு ஆற்றல் ஆற்றல்னு பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலில் மிக முக்கியமானது இந்த லிங்க முத்திரை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து இந்த பொசிஷனில் வந்து பண்ணணும், இப்படி வச்சுக்கணும். ஒரு இரண்டு மூன்று நிமிடம் நாலு நிமிடம் பண்ணிவிட்டு மறுபடி இடது கையை வச்சுட்டு மறுபடி மாற்றிக்கணும், பொசிஷன் மாற்றிட்டு இடது கையை வந்து மேலே வரணும், இடது கை வந்து மேலே வரணும், அப்புறம் வலது கை மேலே வரணும், இடது ஒரு ஐந்து முறை. ஆண்கள் வலதுலேருந்து ஆரம்பிக்கணும், பெண்கள் இடதுலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ வந்து ஐந்து முறை செய்யும் பொழுது ஆண்களுக்கு மூணு முறை வரும், பெண்களுக்கு மூணு முறை வரும், ஏன்னா இடது பக்கம் ஆரம்பிக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த பொசிஷன் நாங்கள் பண்ணால் போதுமானது. இதை லாஸ்ட் வீக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்னோடய நண்பர் இருக்கார், டாக்டர் ப்ரொஃபஸர் வந்து மணிவண்ணன் சொல்லிட்டு ஐஐடியில் இருக்காங்க. அவர் வந்து இந்த பாரம்பரியமான இந்த நாடி பரிசோதனைகள், இந்த வர்ம சிகிச்சை முறைகள் மற்ற எல்லாத்தையுமே வந்து அறிவியல் பூர்வமாக வந்து இந்த உலகத்துக்கு நிரூபிச்சிட்ருக்கார். என்ன நம்மளுடைய மருத்துவமனை கூட வந்து அது எப்படி நாடியில் வந்து சமநிலை செய்ய முடியும், அது உண்மையாக பொய்யாங்கிறது ஐஐடியில் வந்து எனக்கு வந்து வந்து பார்த்துட்டு அதை ப்ரூவ் பண்ணிட்டு போனாங்க. இது நடந்து 7-8 வருஷம் ஆச்சு. அப்போ லாஸ்ட் வீக்கு அவர் ஐஐடியில் ப்ரூவ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த லிங்க முத்திரை கொரோனாவுக்கு மட்டுமில்லை, வைரஸ் பாதிப்பு எதுவாக இருந்தாலும் முழுமையாக நீக்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு முத்திரைங்கிறத அவங்க ஐஐடியில் வெளியிட்டிருக்காங்க. சிறப்புங்க ஐயா, அவ்வளோ அற்புதமான ஒரு வந்து ஒரு முத்திரை இது. சரிங்க, இதை அவங்க பயன்படுத்தணும். இன்னும் ஒரு விஷயம் முடிச்சேன், அதுக்குள்ள அவசரப்பட வேண்டாம். ஒரு இடைவெளிக்கு போய் இல்லை இந்த இது முடிச்சேன், இந்த சப்ஜெக்ட் முடிச்சிடலாம், நம்ம அவசரப்பட வேண்டாம். சரிங்க. ஸோ இந்த அத்திப்பழம் சாப்பிட சொல்லியிருக்கேன் கட்டிக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா அவர்கள் உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம் கொழுந்திருக்கு இல்லையா, வாரத்திற்கு ஒரு நாளாவது ஒரு வேப்பம் கொழுந்து கை ஒரு கைப்பிடி அளவிற்கு அவங்க உள்ள சாப்பிட்டுட்டு வரணும். இது சாப்பிட்டாங்கனாவே ஒரு 15 மாதம் மேக்சிமம், ஏன்னா இது வந்து ஆழமாக இருந்து வெளியே வரணும், ஒரு மாதம் ஆகும் முழுமையாகிறதுக்கு. செஞ்சு பார்க்க சொல்லுங்கள், அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும். இந்த லிங்க முத்திரை வந்து எல்லா கொரோனா பாதிப்பாளர்கள் பயன்படுத்தும் பொழுது சளிகளை முழுமையாக வெளியேற்றி ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த முத்திரைக்கு இருக்குது. இதை நான் சொல்லலை, ஐஐடியில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். இது நம்ம ப்ரூவ் பண்ணியும் காமிச்சிருக்கோம். இது அவங்க முயற்சி செஞ்சு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்றதையும் நம்ம நிச்சயமா இந்த முத்திரையை பயன்படுத்தி நிறைய இந்த ஆல்கஹாலிக் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, குடி போதில் இருக்கவங்க, குடி மறக்க முடியாதவங்களுக்கு இந்த முத்திரையை சொல்லிக் கொடுத்து நிறைய நான் பலன் பார்த்துருக்கேன். கடந்த ஒரு 8 வருஷமாகவே இதை நிறைய பேர் சொல்லிக் கொடுத்து. நிகழ்ச்சியினுடைய நம்ம இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு முத்திரையை பற்றி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இன்றைக்கு வந்து ஒரு லிங்க முத்திரையை பற்றி நமக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது தெரியாதவர்களுக்கு நிச்சயமாக பலன் தரும் நினைக்கிறோம். நிச்சயமா அதை பின்பற்றிட்டு அதனுடைய பலன் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நீங்க அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல இந்த நிகழ்ச்சியில ஒரு நேயர் தொடர்பு கொண்டு சொல்றதை காட்டிலுமே இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம யூடியூப்லயும் நம்ம போடுறோம், அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஆசை. ஏன்னா நம்ம முழுமையாக எந்த மருந்தும் இல்லாமல், மாத்திரை இல்லாமல், அறுவை சிகிச்சை இல்லாமல், பணம் செலவு இல்லாமல் முழுமையான ஆரோக்கியத்தை வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கு. இது மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவர்கள் பொறுப்பு தான். ஏன்னா அவர்கள் தான் நேர்மறையான சிந்தனையோடு இந்த டைமில் பார்த்துட்ருக்காங்க. அதை மற்றவர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது இன்னும் நல்லபடியாக அவர்களுக்கு போய் சேரும். மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிறது தான் நம்முடைய தாரக மந்திரம். சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நேரே இன்னைக்கு கால் பண்ணி நம்மக்கிட்ட நன்றி தெரிவித்தார். தேங்காய்பால் என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது அந்த காலத்துலலாம் செத்து போனால் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய்பால் தான் ஊற்றுவாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அங்கேருந்து மாட்டுப்பாலை ஊற்றுறோம், சாகுடிச்சிடறோம்.
எதுக்கு வந்து பால் அப்படின்னா செத்து போனவங்களுக்கு வந்து முடியாமல் இருக்கிறவங்களுக்கு பால் ஊற்றும் பார்த்துருக்கீங்களா, முடியாமல் எடுத்துகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு போய் பால் ஊற்றும் அப்படின்னாங்க, மாட்டு பால் ஊற்ற செத்து போயிடுவாங்க. ஆனால் உண்மையிலே என்னென்னா தேங்காய் பால் ஊற்ற சொன்னாங்க, தேங்காய் பால் ஊற்றுனா பொழைச்சிப்பாங்க. ஏன்னா நேரடியாக நமது உடம்புல இன்சுலின் உடைய துணை இல்லாமல் உடம்புல சக்திகளை கொடுப்பது தேங்காய் தான். அதனால தான் தேங்காயை வந்து பார்த்திங்கன்னா 10 மாதம் நம்மளும் 10 மாதம் தான் இறைவனுக்கு படைக்கிறதுல முதன்மையானது தேங்காய் தான். நம்முடைய முன்னோர்கள் வந்து அந்த தேங்காயை நாம் முழுமையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேங்காயை வந்து சாமிகிட்ட போய் உடச்சி நம்ம படையல் பண்ணுவோம் இல்லையா, அபிஷேகம்லாம் பண்ணுவோம். அது வெளியில் வரும்போது என்னென்னா அந்த தேங்காயையும் பழத்தையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு வெளியே வரணும், அதுதான் முறை. இப்போ யாரும் பண்ணுறதில் வந்து சட்னிக்கு வச்சு கொண்டு வச்சுருந்தாங்க. சரி, இந்த தேங்காய் பாலை பயன்படுத்தி நுரையீரலுக்குரிய சளிகளை எப்படி வெளியேற்றலாம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம ஒரு 2 நிமிடம் பேசுகிறேன். நான் டைம் இல்லை, டக்கு டக்குன்னு கையாட்டாதீங்க. என்னென்னா தேங்காய் பால் எடுத்துக்கணும், கிராம்பு வந்து ஒரு 4-5 கிராம்பு தேங்காய் பால் கிராம்பு போட்டு நல்லா மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு சாறு எடுத்துகிட்டு பிரியாணி இலையின்னு ஒரு இலை இருக்குது, அந்த இலையை வந்து ஒரு இலை போட்டுட்டு அந்த சாறு எடுத்து வடிகட்டியும் இல்லை அப்படியோ காலையிலையும் சாயங்காலமும் ஒவ்வொரு டம்ளர் தேங்காய் பால். தேங்காய்னா கொப்பரை தேங்காயாக இருக்கணும், நார்மல் தேங்காய் இருக்கக்கூடாது, கொப்பரை தேங்காய் இருந்தால் பெஸ்ட்டு. அதை வந்து குடிக்கணும். குடிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா சளிகள் அப்படி கட்டி கட்டியாக கட்டி கட்டியாக வாய் வழியாகவே வரதை பார்க்க முடியும். அந்த கட்டி எப்படி வரணும், பச்சை பச்சையாக வரும். இப்போது தண்ணி இருக்குது, பாசனம் பிடிச்சி போச்சுன்னா தண்ணி பச்சையாக மாறிடும். அப்போ அந்த சளி உள்ளுக்குள்ளே வெளியே வராமல் பல வருடங்களாக இருந்து அப்படி பச்சையாக இருக்கும், கட்டி கட்டியாக இருக்கும். நம்ம சளி நம்மளே மூந்து பார்க்க முடியாது, அவ்வளோ நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கும். அப்படி கட்டி கட்டியாக வர ஆரம்பிக்கும், மோஷன் வழியாக போக ஆரம்பிக்கும். இன்னொரு முறை இருக்குது, தேங்காய் பாலில் தேங்காய் பாலில் கடுக்காய் பொடி 1/2 ஸ்பூன் போட்டு காலையிலையும் சாயங்காலமும் குடிச்சிட்டு வரும்பொழுது நல்ல பலன், உங்களுக்கு சளி வெளியேற்றுவதற்கான மிக முக்கியமாக பங்காக இருக்கும். முள்ளங்கி சாறு இருக்கு இல்லையா, முள்ளங்கி சாறு, அந்த முள்ளங்கி சாறில் சுடுகாட்டு பூன்னு ஒரு பூ இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் நிறைய இருக்கும், வீடுகளில் பார்த்துருக்கலாம் நீங்கள். அந்த பார்த்திங்கன்னா அந்த ஊதா கலரில் இருக்கும், அந்த ஒரு 4 பூ போட்டு உங்களுக்கு மிக்சியில் அடிச்சுட்டு சாறு எடுத்துகிட்டு அதையும் நம்ம குடிச்சு வரும்பொழுது அந்த சளிகள் முழுமையாக வெளியேறும். எலுமிச்சம்பழம் சாறு தோலோடு அரைக்கணும், அரைச்சிட்டு அந்த ஜூஸ் வந்து தேன் போட்டு குடிச்சிட்டு வரணும். நெல்லிக்காய் அதிக அளவில் பயன்படுத்தணும், வெற்றிலையில் 4 மிளகு வச்சு பயன்படுத்தணும். இதெல்லாம் பயன்படுத்தினாவே சளிகள் வந்து முழுமையாக வெளியேறும். இன்றைக்கி ஆக்சிஜன் பற்றாக்குறை அப்படிங்கிற நிலைமை வந்து இன்றைக்கி உலகம் எங்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. அதை முழுமையாக தீர்க்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இயற்கையாக இருக்கும். டைம் இல்லை தான் சொல்லிடுறோம். மருள்னு ஒரு செடி இருக்குது, அந்த மருள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கற்றாழை இனத்தை சார்ந்தது, பாம்பு மாதிரியே இருக்கும். அது வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வீட்டில் பெட்ரூமில் ஏதாவது இடத்துல வைக்கணும், வச்சிட்டோம்னா அந்த ஈர்ப்பு ஆக்சிஜனை வந்து முழுமையாக ஈர்த்து வந்து நம்ம ரூமில் கொடுக்கும். அதனால் வந்து அதை பயன்படுத்தும் போது ஆக்சிஜன் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். உப்பு இருக்கு இல்லையா, உப்பு நார்மல் கையில் கல் உப்பு, அது வந்து மூளையில் ஒரு பக்கம் வைக்கணும். இதெல்லாம் பயன்படுத்திட்டு வந்தாவே அது அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும். அது வெற்றிலையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணில் போட்டு நல்லா கொதிக்கி விட்டுட்டு மிளகு போட்டு குடிச்சிட்டு வந்தாவே போதுமானது, வேறு எதுவுமே வேண்டாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்து பிரான்ச் வந்து யாரெல்லாம் பிரான்ச் ஆரம்பிக்க நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உங்கள் ஊரில் நம்ம ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் மருத்துவர்களை நம்மளே வந்து அப்பாயின்ட் பண்ணி கொடுத்து அரசின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு என்ன லைசன்ஸ் வந்து வாங்கி கொடுத்து நம்ம மருத்துவமனை தொங்க வைக்கலாம். அதற்காக மருத்துவம் இருக்குன்னு அவசியம் இல்லை, உண்மையாக இருந்தால் போதும், நல்லதே நடக்கும். இன்றைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. நேர்களே, நிச்சயமா அர்ப்பணிப்போடு செயல்படணும், மக்களுக்கு வந்து சேவை செய்யணும்ன்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவங்க நிச்சயமா நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தினோடு இணைந்து பயணம் செய்யலாம். அதற்கான தகவல்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்க அழைச்சிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.